ஹாய், இன்றைக்கி நம்ம சிக்கன் சீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் பிரஸ்ட் பீஸ் 2, தயிர் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெப்பர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம சிக்கன் பிரஸ்ட் பீஸை போட்டு மேரினேட் பண்ணி 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுருக்கிற பிரஸ்ட் பீஸை நடுவில் ரெண்டாக பிளந்து அதில் மொசரூலா சீஸை ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளர் 1/2 கப், மைதா 3/4 கப், பெப்பர் 1/2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கலக்கி வச்சுருக்கிற முட்டையில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவில் நல்லா எல்லா சைடும் நல்ல மாவை முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மேலே டொமேட்டோ சாஸ் ஊற்றி அது மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மேலே மசரூலா சீஸ் தூவி மைக்ரோவேவில் வச்சு சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. தயாராகிடுச்சு நம்மளோட சீஸியான ஜூஸியான சிக்கன் சீஸா. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ, நன்றி.